அம்மா புத்திமதி அம்மா புத்திமதி சொல்லணும்ல மரத்தில் ஏறாதே அங்க ஏறாதே மரம் உடையும் நான் முதல்ல இருந்து பாருங்கண்ணா இது இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து அம்மா வந்து பையனை பிடிச்சிருந்து ஆமா அட கண்ணே என் கண்மணியே கண்மணியே செல்வனே கண்மணியே கண்மணியே என் மணியே கட்டான நின் முத்தே மரகதமே அட மரத்தின் மேல் என் மகனே நீ ஏறாதடா செல்வனே ஏறாதடா மகனே ஏறாதடா மரம் முறிந்து கீழே விழுந்தால் மோசமடா புத்தின் மேல் என் மகனே நீ ஏறாதடா செல்வனே ஏறாதடா மகனே ஏறாதடா புத்தடியில் நாகன் கண்டால் மெத்தையுண்டு அது பற்றி கடிக்குமாடா என் மகனே செல்வனே என் மகனே நீ பார்த்து பதனமாக இருந்து கொள்வாய் பாலரை விட்டு நீ பிரியாதடா செல்வனே பிரியாதடா மகனே பிரியாதடா பதனமாக இருந்து வந்து சேர்ந்திடுவாய் சொன்ன சொல் என் மகனே கேளாயாடா கண்மனே கேள்பாயாடா மறுபடியும் ஒன்று அதுக்கப்புறம் தான் பசங்களை கூப்பிட்டு அந்த அங்கே போகிறாங்க அதுக்கு மேலே அதுக்கப்புறம் தான் போய் போயிட்டாங்க போயிட்டாங்க போயிட்டு அப்புறம் அங்கே போய் தான் எல்லாம் இது மாதிரி சாப்பிடலாம் அப்படிங்கும்போது சாப்பிட்டதுக்கப்புறம் இது மாதிரி என்ன பண்ணலாம் சரிப்பா இன்னும் மறந்துட்டோம் சரி நீங்கள் தெற்பறிச்சிடும் அப்படியே பாம்பு கடிச்சிடல பாம்பு கடிச்சிதான் அந்த அப்புறம் விரதம் அம்மாக்கிட்ட போய் சொல்கிறாங்க பாம்பு கடிச்சிடும் விரதம் இருக்குது அது என்ன பிறந்த நாள் அயோத்தி மாநகரம் கடவுள் அவர் தேவர்களும் வதிஷ்டர் வாழ்க மையனவிடம் கோசியர்கள் நன்கு வாழ்க மாசில்லா அயோத்தி நகரம் வாழ்க செயலடையால் முக்தி சர்வாயேசா சிவசிவா என்று மைந்தன் சிவித்தானே பிறந்தவனே அயோத்தி நகரம் வாழ்க பெற்றெடுத்தாய் தாய் தந்தை முகம் பாராமல் பிறந்தனே அயோத்தி நகரம் வாழ்க பெற்றெடுத்த தாய் தந்தை முகம் பாராமல் இறந்து போறேன் இன்று அறவம் கடித்ததால் இனிப்பிழைப்பு அரிதா சொல்லி என்பாய் கேளு பெற்றெடுத்த தாய் தந்தை இடத்தில் மறவாய் சொல்லி மறந்துவிடும் மகனை என்று மறவாய் சொல்லி வராமல் நிறுத்துவது வசனம் கண்டே அம்மா இங்க வரக்கூடாதுன்னு சொல்லி வேணாம் அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது தான் இறந்த இந்த கந்தாரது மயிலடைகள் காசி இந்த இந்த ரெண்டாவது விருத்தம் அது மாதிரி செத்து போயிடுறேன் ரெண்டு விருத்தம் போட்டீங்க ரெண்டு விருத்தம் போட்டீங்க இன்னொரு ரெண்டு விருத்தம் போட்டீங்க இன்னொரு இது என்ன இன்னொரு விருத்தம் சாகும்போது ஒன்று ஒன்று பாம்பு கடிச்சிட்டு ரெண்டு பாம்பு பார்த்தோடனே பார்த்த உடனே பாம்பு பார்த்தோன்னே ஏதாவது எடுத்துருக்கா பார்த்த உடனே இல்லை அது பசங்க அடிக்க போகிறாங்க வேண்டாம் அது விட்டு போகட்டும் அது வழி அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் பாம்பு போய் அது வந்து இறை தேடி ஆ பாம்பு இது நம்ம எப்படி தேடி வந்தோமோ அதே மாதிரி நம்ம ஆமாம் கடிச்சிருது படுத்துக்கிறான் பசங்க தேடிட்டு வராங்க இப்போ இதுக்கு அப்போ தான் இந்த மத விரதம் தான் இது பிறந்தனே அயோத்தி நகரம் வாழ்க பெற்றெடுத்த தாய் தந்தை முகம் பார்க்கணும் இறந்து போகிறேன் இன்றரம் கழித்ததாலே இனி பிழைப்பு அறுதி சொல்லி ஏம்பாய் செயல் அறம் பெரிய மாதாவிடத்தில் அவள் வயிற்றில் மறுஜன்மம் பிறப்பேன் என்று மறந்துவிடு மகனை என்று தாய்க்கு சொல்லி மரம் வராமல் நிறுத்துவது வசனம் கண்டு இந்த விரதம் அதுக்கப்புறம் தான் கையிலதனில் வாயசிமே உமைதான் வாழ்க கடவுளறி தேவர்களும் வதிஷ்டர் வாழ்க இறந்து போரின் இன்று அறவம் கடித்ததாலே இனி பிழைப்பு அறுதி சொல்லி ஏம்பாய் கேளு அறம் பெரிய மாதாவிடத்தில் சென்று அவள் வயிற்றில் மறுஜன்மம் பிறப்பேன் என்று மறந்துவிடு மகனை என்று தாய்க்கு சொல்லி வராமல் நிறுத்துவது வசனம் கண்டு அந்த முடிஞ்சது அது அம்மா கிட்ட போய் அவங்க சொல்கிறாங்க சொன்ன ஒன்று தான் அம்மா அம்மா வந்து என்ன பாட்டு மக்களாக வந்தன் பின்னால் மைந்தனும் வரும் கலந்து அதுக்கு முன்னாடி கதா இருக்கு இல்லை காட்டிற்கு போனால் சென்ற போல கண்மணியே வரவும் காண
அப்புறம் அதே இல்லை வீட்டிற்கு வரவங்க கடன் வேகுதே என் கும்பி ஐயோ நாட்டுள்ள மைந்தனுடன் நம்ம நடந்தமன் வந்துட்டானோ போன மகன் இன்னும் கரைத்தானேன் என்பார் போனும் வரை போன மகன் இன்னும் வர கணின்மல் பொழுது போய் வெகு நேரமாச்சு இப்போ போன மகன் இன்னும் வர காணேன் என்பால் பொழுது போய் வெகு நேரம் ஆச்சுது இப்போ காண மறையோர் வீட்டில் நடிஜாம வேலையில் நடந்த செய்தி ஆண்மையுடன் வந்தாரோ இல்லையோ என்று அகம்புவாள் வெளிப்படுவாள் புலம்புவாளே இன்னும் வரவும் காணோமே அங்கு எத்திலைத்து போன மகன் எத்தனை தூரம் சென்றானோ இன்னும் வரவும் காணோமே பாதையை மறந்தானோ பாலரை பிரிந்தானோ பட்ட பட்ட என்று அவன் பொற்றான உயிர் தன்னை இன்னும் வரவும் காணோமே அவன் அண்ணம் என்றழுது பழன் அண்ணம் என்றழுத பழன் என்னமை வானம் சென்றான் அவன் அண்ணம் என்றழுத பழன் என்னமை வானம் சென்றான் அவன் அண்ணம் வரவும் காணோமே மகன் எட்டினத்தில் போன மகன் எத்தனை தூரம் சென்றானோ இன்னும் வரவும் காணோமே அண்ணம் என்றழுத பழன் என்னமை வானம் சென்றானோ அண்ணம் என்றழுத பழன் என்னமை வானம் சென்றான் அவன் அண்ணம் என்றழுத தயங்கி மயங்கி தரையில் தயங்கி மயங்கி கீழே தரையில் விழுந்தானோ இன்னும் வரவும் காணோமே அந்த இது முடிஞ்ச உடனே இவங்க போறாங்க போன மகன் இன்னும் வர காணேன் என்பால் போன மகன் இன்னும் வர காணேன் என்பால் பொழுது போய் வெகு நேரமாச்சுது இப்போ காண மறையோர் வீட்டில் நடஞ்சாம வேலையில் நடந்த செய்தி ஆண்மையுடன் வந்தானோ இல்லையோ என்று அகம்புவாள் வெளிப்படுவாள் புலம்புவாளே முடிஞ்ச உடனே பாடம் தந்துட்டாங்களா அந்த சொல்றாங்க இந்த மாதிரி இந்த மாதிரி பையனை காணோம் ஆ எங்கம்மா எங்காச்சு என்னாச்சு உங்களோட அட மக்களை உங்கள் பின்னால் மைந்தனம் வரவும் ஒக்கதை அழைத்து சென்ற லோகிதான் கேயப்பா திக்கனை என் வயிற்றில் தீதனை மூட்டிடாமல் பக்கவே நடந்த செய்தி பகரவீர் ஐயா சாமி